ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மஹில்ஸ் பாப்பா லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து குக்கிங், கிளீனிங் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. என்னோடய குட்டீஸ் கூட தான் அந்த லாகை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி மார்னிங்கே வந்து நல்ல ஜோரான மழை, ஸோ மழையோடி என்னோடய மார்னிங் ரொட்டீனே உங்களுக்கு கூட கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புவேன். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமே பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காதுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 weeks மேலே இருக்கும், சண்டே எடுத்ததாங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே சிக்கன் குழம்பு நான் ரெடி பண்ணதுக்காக குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ரெசிபி நம்ம நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதில் நான் போர் அடிக்கும், அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து வறுத்தரைச்சி சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் குக்கரில். பூரி வந்து நான் எப்போவுமே கோதுமை மாவில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரிக்கு வந்து நல்லா ஹார்டாக பிசைஞ்சு எடுத்தால் இதே போல் நல்லா வந்து பொல்லியே வரும். பூரியோட ரெசிபி வீடியோவும் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ பூரியை வந்து நல்லா வந்து திரட்டி இதே போல் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்பேன். ஒரு 10 சேர்ந்ததும் மொத்தமாக சேர்த்து போட்டிருப்பேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூரி வந்து நல்லா வந்து பொல்லி வந்துடும். பட் எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வராது. நான் சில டைமில் கிண்ணத்தை வச்சு நான் கரெக்டாக ரவுண்ட் போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா ஓரளவு வரதை அப்படியே போட்டுருவேன். கொஞ்சம் நம்ம ரவை சேர்த்தாப்பில் பண்ணியிருந்தோம்னா பூரி ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கும். கையோடு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 நான் வந்து நல்லா மசாலாஸ் போட்டு கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து குக் பண்ணதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். பூரிக்கு வந்து கொஞ்சமாக மாவு வந்து பேலன்ஸ் இருக்குது, அது அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன். நைட் வரைக்கும் எடுத்து விட்டுக்கலாம். எஸ்டர்டே வந்து இட்லி மாவு தான் நான் வந்து ஆட்டி வச்சுருந்தேன். பட் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். நைட்டு வந்து எனக்கு எஸ்டர்டே வந்து ஓவர் ஹெல்த் ஹெட் பேக்காக இருந்தது, என்னால் எந்திக்கவே முடியலை. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா 12:00 போல் தான் ஞாபகம் வந்திருந்தது இட்லிக்கு வந்து மாவு ஊற போட்டிருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டேன் உளுந்தையும் அரைச்சி சேர்த்தாப்பில் போட்டு ஆட்டிட்டேன். ஒரு 12:30 கிட்ட தான் வந்து ஆட்டி முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வெளியே தான் வச்சுருந்தேன். பட் வந்து அந்த என்ன சொல்கிறேன், உளுந்தையும் அரிசி நம்ம சேர்த்தாப்பில் அரைக்கக்கூடாதுல்ல, உளுந்தை தனியாக நம்ம ஆட்டி எடுக்கணும், அரிசி தனியாக இது பண்ணணும். பட் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, நிற்கவே முடியல. ஸோ சேர்த்தாப்பிலே போட்டு ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மாமா வந்து சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் கொஞ்சமாக வந்து சிக்கன் குழம்பு எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா வந்து டார்க்காக இருந்தது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அப்படி வந்து வெளியே வச்சுருந்தேன். பட் வந்து பொல்லி வரவும் இல்லை. பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டாக வரல, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. ஸோ கையுடி பார்த்திங்கன்னா கிச்சனில் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி சிங் ஏரியாவும் கவர் பண்ணி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அடுப்புலேயும் கொஞ்சமாக ஆயிலெல்லாம் கொட்டியிருந்து அதுவுமே நீட்டாக வந்து நான் தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நீட் பண்ணிகிட்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணோம்னா நமக்கு வந்து கிச்சனில் நிறைய நேரம் நிற்க மாதிரி ஒரு சலிப்பாகவே இருக்காது. கையுடி பார்த்திங்கன்னா நான் டீ தான் போட்டுட்ருக்கேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தால. பாப்புட்டி முடிச்சிட்டாலாம் பார்த்திங்கன்னா என்னோடய கையை விட்டு இறங்கவே மாட்டான், இதே மாதிரி இடுப்புலேயே ஏறி இருந்துருப்பான். ஸோ அதனால தான் நான் அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்குமே நான் முடிச்சு வச்சுருவேன். ஒரு ஒரு குழந்தைங்க ஒரு ஒரு மாதிரி. ஆனால் பாப்புட்டி பார்த்திங்கன்னா இது வரைக்குமே என்னை விட்டு கொஞ்சமும் டிஸ்டன்ஸ் தள்ளியும் இருக்குல்ல, அவன் விளையாடுறதுக்கு கூட தள்ளி இருக்க மாட்டான், நான் கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ இட்லி பார்த்திங்கன்னா பாப்புட்டிக்கு தான் நான் வந்து விட்டு வைக்க போகிறேன். பூரி வந்து சாப்பிடுவாள். பட் எந்த அளவுக்கு அவள் சாப்பிடுவான்னு நான் வந்து ஊட்டி கொடுத்தா சாப்பிடமாட்டாள், பிச்சு போட்டு அவளே எடுத்து எடுத்து ஒன்று ஒன்று பீஸாக சாப்பிடுவான். பட் எனக்கு அவளுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிருக்கா நிறையலன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இட்லி தோசைனா நம்மளே ஊட்டி கொடுத்துட்டோம்னா பாப்பாவுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கு, அவள் வந்து ஃப்ரீயாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திங்கி. ஸோ அதனால் இட்லி தோசை ஆப்பம் இதெல்லாமே நானே சுட்டேன், நானே ஊட்டி விட்டுருவேன். சப்பாத்தி பூரியெல்லாம் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஒரு பிளேட்டில் வந்து பிச்சு போட்டால் கொஞ்சம் தூரம் போட்டு போட்டு வேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவா. ஸோ இட்லி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நல்லா பொல்லி வரவே இல்லை, சப்பி தான் இருந்தது. பட் பாப்பாவுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக வந்து வெண்ணி ஆட் பண்ணி தான் வந்து கொடுப்பேன். ஸோ அதில் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப தெரியல, நல்லா பிசைஞ்சு தான் நான் குட்டிக்கு கொடுப்பேன். தோசை பார்த்திங்கன்னா நல்லா வந்திருந்தது, ஆனால் இட்லி வந்து சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ டீ வந்து போட்டுட்டு என்னை ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்க வேண்டியது, நானுமே குடிக்கணும். ஸோ மார்னிங் எந்திரிச்சதுலேருந்துமே மழை வந்து பெஞ்சிட்டு தான் இருந்தது. இந்த ஆணி ஆலை சாரல்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி.
ஸோ பாப்புட்டிக்கு வந்து இந்த தொட்டிலில் வச்சு அம்முட்டி வந்து ஆடிட்டே இருக்கான். ஸோ அம்முட்டியும் பாப்புட்டி கூட இன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு தான் கால் பண்ணி முடிச்சிட்டேன். அம்முட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சாட்டர்டே மோஸ்ட் ஆஃப் வந்து கிளாஸ் இருந்துடும், சண்டே மட்டும்தான் லீவாக இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து நேரம் போகிறதே தெரியாது. ஸோ பாப்புட்டி அம்முட்டியுமே விளாடுறதே இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த டைமில். ஸோ பாப்புட்டிக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அந்த காலில் ஷூ போடுறது ரொம்ப பிடிச்சிருக்குது. அம்முட்டி ஸ்கூல் போகும்போது ஷூ போட்டிருப்பா இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஷூக்கில் காலை வச்சுட்டு எனக்கும் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. எப்போ ஷூவை பார்த்தாலும் காலைல போட்டு சொல்லுவாங்க, தூங்கும் போது தான் கலக்கி எடுத்துகிட்டு இருக்கும். சின்ன ஏஜ்லாம் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது ஷூ காலில் போடவே மாட்டான். எனக்கு நல்லா பிடிக்கும் ஷூ குட்டிஸ்க்கு வந்து போட்டு கொடுக்குறதுக்கு. அவன் என்ன பண்ணுவாங்க, காலை தள்ளி தள்ளி விட்டு நிறைய ஷூ வந்து என்ன மிஸ் பண்ணியிருக்கான் ஒத்த காலோடி. ஸோ நிறைய எலாஸ்டிக் ஷூ வாங்கி கொடுத்து பார்த்தேன், கெட்டு ஷூ வாங்கி கொடுத்து பார்த்தேன், எதுவுமே அவளுக்கு சூட் ஆகவே இல்லை. எங்கே வெளியே போனாலுமே பாதி தூரத்துலேருந்து ஷூ மிஸ் பண்ணிடுவான். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஷூ ரொம்ப பிடிச்சிருக்குது, கலத்த மாட்டான். ஸோ இதே மாதிரி யாருக்கு வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் அவள் எவ்வளோ ஜாலியாக இருந்து ஷூவை பார்த்து விளையாடிட்டுருக்கானே. ஸோ கொஞ்ச நாள் விளையாடிட்டு அம்முட்டி வந்து சாப்பிட்டுட்டா கையோடி பாப்புட்டிக்கும் ஊட்டி விட்டுருவேன். ஸோ பாப்புட்டி வந்து எங்கே கேமரா வச்சுருந்தாலுமே கரெக்டாக அதை பார்த்துட்டே இருப்பாள். நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க நிறைய வீடுலாம், இதுலேயும் பாருங்கள் அவன் என்ன தான் சாப்பிட்டு விளையாடினாலுமே அந்த கேமரா எங்கே இருக்குது நான் வந்து அதை மைன்யூட்டாக நோட் பண்ணுவான். இப்போ இந்த ஷேரில் உட்காந்துக்கிட்டு அம்முட்டிக்கிட்டு தான் ஃபஸ்ட் மடியில் இருந்திருப்பா இல்லையா, ஸோ ஷேரில் உட்காந்து மெல்ல அம்முட்டியை கீழே பிடிச்சி தள்ளி விடுவோம் பாருங்க. அம்முட்டி ரொம்ப பாப்புட்டி பார்த்திங்கன்னா நல்லா சுட்டி இப்போ வர வர அம்முட்டி அடிச்சுட்டே இருப்பா, முடி பிடிச்சிருப்பா, கடிச்சு வச்சுருவா பிடிச்சி, ஏதாவது அவளை நோண்டிக்கிட்டே இருப்பா அம்முட்டியை பாப்புட்டி. அவள் ஃபுல்லாக அந்த ஷேரை வந்து ஆக்குபை பண்ணிட்டாளான். ஸோ அதனால் அவளை வந்து பார்க்குறப்ப ஸோ வாழ்த்தனம் இதே மாதிரி ரெண்டாவதுல குட்டிஸ் வந்து யாருக்கு வீட்டில் அதே மாதிரி வாழ்த்தனமாக இருக்காங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவளை படிக்கும் விட மாட்டான், எதுவுமே அம்முட்டியை வந்து பார்க்கவே விட மாட்டான். ஸோ அந்த புக்கெல்லாம் வாங்கி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருப்பாருங்க. அந்த புக்கை அவளே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஏதோ ஆமாம் அவன் அம்முட்டி இவ்வளோ நோண்டது மாதிரி அழுதுட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல வருவா பாருங்க. இங்கே பாருங்க அவள் பண்ணுறதை பார்த்தா ஏதோ அம்முட்டி அடிச்சது மாதிரியே இருக்கல, அதே மாதிரி தான் அழுதுட்டு வருவான். பட் இவன் தான் அவ்வளோ நோண்டுவான். இப்போ நான் செம்ம க்யூட்டாக இருக்கவங்களாம் பார்க்க முடியுமா பண்ணுறதுனா. சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லதான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். கருவேப்பில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணால் நல்லா ஒரு மனமாக இருக்கும். ஈவினிங் மேலே வந்து பாப்புட்டியெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து பார்க் போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா நானே என்னோடய மொபைல்லேருந்து ரேஸ் பண்ணிட்டேன்னு தெரியாமல். ஸோ அதான் நான் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து எங்களோட ரொட்டீன் லாக் இப்படி தான் வந்து போயிடுச்சு. அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து குட்டி ஸ்கூலில் தான் டைம்ஸ் பண்ண மண்மான மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சினா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டில் தென் பை ஃப்ரெண்ட் மைக்கேல் விக்னேஷ் டாட்டா பை பை.